ஹாய் மேம், நான் அஜித் குமார் பேசுகிறேன். நான் ரேஷன் கடைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு என்றைக்கு இன்டர்வியூ என்னென்ன கொண்டு வர சொன்னாங்க, அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சனிக்கிழமை இன்டர்வியூ, மதியம் பன்னெண்டரைக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், மதியம் 12 மணிக்கெலாம் நாங்கள் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போயிட்டேன். போன இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. கரெக்டாக அந்த 12:00 தான் கேட்டே ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணனே நாங்கள் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல அவங்க உட்காந்துருந்தோம். ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் 12:00 உள்ளே போனோம். எங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியவே 3:30 ஆகிப்போச்சு. எங்களுக்குன்னு 3:30 வரையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஆளுக்கானு. பார்த்திங்கன்னா கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா 12th mark sheet, 10th mark sheet, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதில் எல்லாத்துலேயும் 2 காப்பி. அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருப்போம்ல, அதில் ஒன்று, என்ட்ரி கார்டில் ஒன்று, இதுலேயும் 2 காப்பி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும். அப்போ நம்ம ஒரிஜினலையும் கொண்டு போயிடணும். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டோம்னா அவங்க பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு 5 ஊர் மட்டும் பக்கத்தில் இருக்க ஊர் மட்டும் டிக் பண்ண சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம பக்கத்தில் ஏரியாவில் மாதிரி போஸ்டிங் வாங்கிக்கிற மாதிரி அவங்க டிக் பண்ண சொல்லுவாங்க. அந்த 5 ஊருக்கு பேரை நம்ம எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளை இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு நம்மளை அனுப்புவாங்க. அங்கேருந்து நம்ம இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு மேலே போனோம்னா, நேற்று நான் போகும்போது மூணு பேர் இருந்தாங்க எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 சாரு ஒரு மேடம் இருந்தாங்க. போனே கூப்பிட்டாங்க, வாதம்பி அப்படின்னாங்க. உள்ளே போனேன் அப்புறம் உட்காருங்க தம்பி அப்படின்னாங்க. சொன்னோடனே உட்காந்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னாங்க. அப்புறம் பேர் சொன்னேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஊர் பேருன்னு சொன்னேன். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. 12th படிச்சிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்டேன், இன்டர்வியூ போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. போகலாமா மேடம் அப்படின்னு சொன்னேன். திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் யாருன்னு ஃபஸ்ட்டு முதல் கேள்வி அதான் கேட்டாங்க. நான் அது கரெக்டாக சொன்னேன். 2வது கேள்வி வந்து, உங்கள் ஊர் தொகுதி எம்எல்ஏ யாருன்னு கேட்டாங்க. அதையும் கரெக்டாக சொன்னேன். 3வது கேள்வி, நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. போயிருக்கேன் சார் அப்படின்னு. ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் தராங்க தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும் சார் அப்படின்னு. அதையும் கரெக்டாக சொன்னேன். அப்புறம் ஒவ்வொரு விலைப்பேர் சொல்லுனாங்க. விலையும் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஓகே, அடுத்து என்னோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டாங்க. 3 பேர் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் 12th முடிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. வேலைக்கு எதுவும் போகலாமே, ஊரில் மில்லெல்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. இருக்குது சார், மில்லெல்லாம் எங்களுக்கு செட் ஆகலை சார், அதனால் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னா. இந்த வேலை உங்களுக்கு கிடச்சுன்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நம்பிக்கையோடு தான் சார் வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க, கண்டிப்பாக கிடைக்கும், அது கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு அவங்க சொன்னாங்க. வாங்கி வச்சுட்டு அப்போ என் ஒரிஜினல் கேட்டாங்க சர்டிஃபிகேட்லாம். அதை வாங்கி மறுபடியும் அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கவும் வாங்கி வச்சுட்டு, சரி நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஓகே சார், தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான்.